எப்படிதான் கமலா ஹாசன்னால மட்டும் முடியுதோன்னு தெரியல. ஆனா மனுஷன் இந்த வயசுலயும் பம்பராம சுத்தி சுத்தி படத்துல நடிக்கிறாருங்க. நேத்து தான் உத்தம வில்லன் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள அடுத்த தூங்க ஆவன ட்ரைலர் வந்திருச்சு. இரண்டாவது தரமா த்ரிஷாவோட ஜோடி சேர்ந்து நடிக்கிறாரு. மறுபடியும் ஒரு காப் ஸ்டோரியில கமல் வந்திருக்கார். அந்த படத்துல வில்லன்ஸ் வைஃபை தூக்குவாங்க. இதுல பையன் டார்கெட் போல. சோ ஆக்ஷன் بلاக்கக்கு சாட்சியா பிரகாஷ்ராஜ் சம்பத் யூகி சேது ஆடுகளம் கிஷோர் எல்லாரும் இருக்காங்க சென்டிமெண்ட்டுக்காக த்ரிஷா அண்ட் குட்டி பையன் ஒருத்தன் ரெண்டு பேர் வராங்க மும்பையில நார்காட்டிக்ஸ் பிரான்ச்சில் ஒரு பெரிய கையா வருது நம்ம உலக நாயகனோட கேரக்டர் அவரு சைடுல கிஷோர் இருக்காரு அவருக்கு எடுத்த சைடுல பிரகாஷ் ராஜ் சம்பத்லாம் இருக்காங்க இவங்க ரெண்டு கேங்குக்கும் நடுவுல நம்ம யூகி சேது மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கு அந்த நேரத்துலதான் உலகநாயகன் பையனையும் தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ட்ரெய்லர் பார்த்தே கதை சொல்லுவோம் மொத்தத்துல உலக நாயகனோட எக்ஸ்பிரிமெண்டல் முயற்சியா இல்லாம பக்கா மசாலா படமா தூங்காவனம் இருக்கும்னு ட்ரெய்லர் சொல்லுது பாஸ் படம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்து பாப்போம்